சுரக்காயை காணிக்கையாக பெறும் சென்னை சித்தர். குழந்தை வரம் கொடுக்கும் அக்னி குண்ட விபூதி. தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து அளவில்லா சித்துக்களை நிகழ்த்திய சுரக்காய் சித்தர். இன்று நாம பார்க்க இருப்பது சுரக்காய் சித்தர் பீடம் பற்றிதான். தமிழக எல்லை, ஆந்திர எல்லையோரத்தில் புத்தூர் என்கின்ற மலை பிரதேசத்தில் வாழ்ந்த சுரக்காய் சித்தர் நீண்டு அடர்ந்த சடைமுடியோடும் சிறிய கோவணத்துடனும் கருணையான பார்வையோடும் காணப்பட்ட சித்தருக்கு சுரக்காய்தான் பிரதான பொருள். அவரது சிரத்தில் பெரிய தலைப்பாகை கட்டியவராய் திருமண் நாமமும் சில நேரம் திருநீரும் அணிந்த கோலத்துடன் காட்சி கொடுக்கிறார். சித்தர் பார்ப்பதற்கு சற்று குள்ளமாகவும் அகன்ற நெற்றி, சுருத்து திரண்ட புருவம், அருள் ஒளி பொழியும் கண்கள், நரைத்த தாடி, புயத்தில் சுரை குடுக்கைகள் கட்டிய காவடி, அவர் சாப்பிடுவது தண்ணீர் அருந்துவது எல்லாம் காய்ந்த சுரக்காய் குடுவையில்தான். ஒரு கையில் தடி, இன்னொரு கையில் இரு நாய்களை பிணைத்திருக்கும் கயிறுகளை பிடித்தபடி வளம் வந்த இவர் எல்லா ஊர்களின் துன்பத்தையும் போக்குவதில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர். அகத்தியர் போலே குறுமுனியாக வெள்ளை தாடியை கொண்டு, வைரம் போல கண்களை கொண்டு, தலப்பாகை கட்டி மிக அற்புதமாக மின்னல் போலே இருப்பார். அத்தகைய குருநாதர் 1902 வருஷம் கருட பஞ்சமி அன்று அவர் ஜீவசமாதி அடைந்துள்ளார். அவர் ஏற்றி வைத்த ஹோமகுண்டம், அக்னிஹோத்திரம் என்று சொல்லப்படுகின்ற ஹோமகுண்டம் இன்னைக்கும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கின்றது. இவர் பேசும் சொற்களிலிருந்து நேரான பொருளை அறிய இயலாது. எதையும் மறைப்பொருளாகவே பேசுவார். சில பேர் தம்மிடம் வந்து தங்கள் குறைகளை கூறுவோருக்கு ஆறுதல் சொல்லுவார். நோயுற்று நலிந்தவருக்கு நோயை போக்கி அருளுவார். இடருற்றவருக்கு இடர்களை களைவார். கெடுதி வரும் முன்னே குறிப்பாய் எச்சரித்து துன்புற வேண்டியவர் நெஞ்சை திடப்படுத்துவார். நாட்கள் செல்ல செல்ல சித்தரின் அமானுஷ்ய சக்தியும் மூலிகை மருத்துவர் என்பதும் தெரியவர புத்தூர் மலையில் குடில் அமைத்து தன்னை தேடி வரும் நோயாளிகளுக்கு மூலிகை சாற்றையும் திருநீரு கலந்த தீர்த்தத்தையும் சுரக்காய் குடுவையில் தருவார். அதனால்தான் சுரக்காய் சித்தர் என்று பெயர் வந்திருக்கிறது. திருப்பதி முதல் சென்னை வரை அவரின் பாதம் படாத இடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கிறார். அளவில்லாத சித்துக்களை அவர் நிகழ்த்தி இருக்கிறார். தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறார் சுரக்காய் சித்தர். ஒருமுறை வயதான பெண் ஒருவர் தன் பேத்தியை அழைத்து வந்து சித்தரிடம் காண்பித்தாள். நெடுநாள் காய்ச்சலால் அப்பேத்தி உடல் மெலிந்து எலும்பும் தோலுமாக இருந்திருக்கிறார். மருத்துவர் நோய் இன்னது என்று அறியாதவராக கைவிட்டிருந்தனர். சுரக்காய் சித்தர் அந்நோயாளி மேல் இரக்கம் கொண்டு அவளை ஆசீர்வதித்து தரையில் இருந்த மண்ணை எடுத்து கொடுத்து அப்பெண்ணுக்கு மருந்தாக அளிக்கச் செய்தார். அவ்வாறு செய்த ஒரு சில நாளிலேயே அந்நோய் அகன்றது. ஒரே மாதத்தில் அவள் நல்ல உடல்நிலையை பெற்றாள். சித்தியடைவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு தன் உடலில் உஷ்ணம் அதிகம் இருப்பதால் உடலில் நீரூற்ற சொன்னார். அடியார்கள் 100 குடங்களில் நீரெடுத்து அவரின் மேனியில் ஊற்றினர். அதன் பிறகு அபயாஸ்த முத்திரைகளோடு வடக்கு நோக்கி அமர்ந்தார்.
அடியார்கள் கற்பூரம் ஏற்ற சித்தர் அவரின் அருகில் அமர்ந்திருந்த புருஷோத்தமன் என்னும் பக்தரின் தோளில் சாய்ந்தார். பிறகு அடியார்களால் 1902 வருடம் சுரைக்காய் சித்தருக்கு சமாதி கோயில் அமைக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை புத்தூர் அருகில் இருக்கும் நாராயண வனத்தில் தனது சமாதியில் இருந்து கொண்டு மக்களுக்கு நன்மை செய்து வருகிறார் சுரைக்காய் சித்தர். பேய் பிடித்தவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சமாதிக்கு வந்து ஒரு நாள் தங்கியிருந்தால் தனது பிரச்சனையில் இருந்து விடுபடுவதாக நம்பிக்கை. பில்லி சூனிய பதிப்புகள் இருப்பவர்கள் கூட சுரைக்காய் சித்தர் பீடம் வந்து செல்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் குழந்தை இல்லாதவர்கள், திருமண தடை, தொழில் முடக்கம் போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்கு வந்து வழிபடுகிறார்கள். இந்த கோவில் முழுவதும் பார்த்தால் நூற்றுக்கணக்கான சுரக்காய்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. சுரக்காய் நேர்த்தி கடன், சுவாமி பேர் தெரியாது, சித்தர்களுக்கு வந்து பேர் கிடையாது, அதே போல சுவாமி சுரக்காய் குடுவியோட இருந்ததாலே சுரக்கா சுவாமி, சுரக்கா சுவாமி, சுரக்கா தாத்தா அப்படின்னு கூப்பிட்டு பழக்கப்படுத்திட்டான் இந்த ஊர்ல. அதனால சுவாமி சுரக்கா தாத்தா அப்படின்ற பேரோட இருக்கார். சுரக்காய தாத்தா அப்படின்ற பேரோடு இருக்கிறதுனால சுரக்காய சமர்ப்பணம் பண்றது அப்படின்றது ஒரு வழக்கமா இருக்கு. ஒரு சில பேர் சுரக்காயில் தங்களுடைய பெயர்களையும் எழுதி கட்டி வைத்திருக்கிறார்கள். இதில் ஒரு வினோதம் என்னவென்றால், தங்களது வேண்டுதல் நிறைவேறினால் மட்டுமே சுரக்காய் வாங்கி கட்டிவிட்டு செல்கிறார்கள். இங்கு இருக்கும் சுரக்காய்களை பார்க்கும் பொழுதே பல பேருடைய வேண்டுதல்கள் நிறைவேறி இருப்பது தெரிகிறது. கருவறைக்கு முன்புறம் ஓர் அக்னி குண்டம் இருக்கிறது. சுரக்காய் சித்தர் வாழ்ந்த பொழுது இந்த அக்னி குண்டத்தை உருவாக்கியிருக்கிறார். அதிலிருந்து வரும் சாம்பலை உடல் உபாதைகள் இருப்பவர்கள் நெற்றியில் இட்டு வந்தால் சரியாகிவிடும் என்ற ஐதீகம் இன்று வரை நிலவி வருகிறது. சுவாமி ஏத்தி வச்ச ஹோமகுண்டம் இன்னைக்கும் 150 வருஷமா எரிஞ்சுட்டு இருக்கு அணையாம. ஆலயத்தின் சார்பாக அந்த ஹோமகுண்டத்தை இன்னைக்கு வரையும் அணையாம சம்ரட்சிச்சுட்டு வரா. அதுலேருந்து வரக்கூடிய விபூதி தான் எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து, மனநோயை தீர்த்து, வியாதிகள் எல்லாம் தீர்த்துட்டுருக்கு. இன்றைக்கும் கண் கூட பார்த்துட்டுருக்கோம். நிறைய பக்தர்கள் சாம்பலை வீட்டிற்கு எடுத்து செல்கிறார்கள். சித்தர் பயன்படுத்திய சுரை குடுக்கை, தடி, பாதக்குரடு போன்றவை அங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதை இங்கு வரும் மக்கள் வழிபட்டு செல்கிறார்கள். சித்தருக்கு பணிவிடை செய்து வந்த மங்கம்மா தாயாரின் சமாதி கோயிலும் சித்தர் கோயிலுக்கு உள்ளேயே பிரகாரத்தில் உள்ளது. பக்தர்களோடு ஒன்றாகவும் அவர்களின் குடும்பத்தில் ஒன்றாகவும் சுரக்காய் சித்தர் வாழ்ந்து வந்திருக்கிறார். இன்றும் வாழ்ந்து வருகிறார் சுரக்காய் சித்தர்.